இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் டெவில்ஸ் டவர் நேஷனல் மான்யூமெண்ட். இது அமெரிக்காவுடைய முதல் நேஷனல் மான்யூமெண்ட். 1906 வருஷம் அதிபர் ரூஸ்வெல்ட் இதை நேஷனல் மான்யூமெண்ட்டாக அறிவித்தார். இந்த டெவில்ஸ் டவர் எப்படி உருவாச்சு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆச்சரியமாகவே இருக்குது. இது எப்படி தான் ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத 1800களிலிருந்து இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு வராங்களாம் சயின்டிஸ்ட். ஆனால் அவங்களுக்கு இன்ன வரைக்கும் அதுக்கான விடை கிடைக்கலையாம். இந்த டெவில்ஸ் டவருடைய பேஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1 மைல் அளவுக்கு இருக்குமா. இதனுடைய டாப்ல ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியத்துக்கான சைஸ்ல இருக்குமாங்க. ராக் கிளைம்பிங் பண்றவங்களுக்கு இது ரொம்பவே பிடிச்ச அதே நேரம் சவாலான ஒரு இடமா. இங்க ராக் கிளைம்பிங் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய விவரங்களை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் போகணும். இதுவரைக்கும் 150 பேர்கிட்ட இந்த டெவில்ஸ் டவர் மேல ஏறியிருக்காங்க. நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இந்த டெவில் டவரை பார்த்து பயப்படுறாங்களாங்க இன்னமும். ஏன்னா இந்த டவரை வச்சு நிறைய கதைகளானது சொல்லப்படுதான். அதாவது ஒரு சின்ன பொண்ணு கரடியாக மாறிட்டா அப்படின்னும், ஒரு சின்ன பொண்ணை கரடி துரத்திச்சு அந்த பொண்ணு இந்த டவர் மேலே ஏறிட்டா, இருந்தாலும் அந்த கரடி விடாமல் அவளை துரத்திட்டு வந்துச்சு, முடிஞ்ச அளவுக்கு இந்த டவர் மேலே அந்த கரடியும் ஏறிச்சு, ஆனால் அதனால் அந்த டாப்பை ரீச் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான கதையும் சொல்கிறாங்க. இதையெல்லாம் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட விலங்குகள் இந்த இடத்துல வாழதாங்க. விலங்குகள் மட்டும் இல்ல, பல வகையான பல்லிகள் பாம்புகளும் இங்க இருக்கான். ஆஸ் யூஷுவல் ஹைக்கிங் பண்றதுக்கும் ட்ரையல் போறதுக்கும் இங்க வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. இந்த டெவில்ஸ் டவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஒரு வித்தியாசமான முறையில வடிவமைஞ்சிருக்கு. அதாவது நிறைய காலம் ஒன்று சேர்ந்து உருவான மாதிரி இருக்கு இல்லையா, ஒன்னொன்னு ஒரு வடிவத்தில் இருக்கு. அதாவது ஈக்குவலான ஒரு வடிவம் கிடையாது, ஒன்னொன்னு ஒரு மாதிரியான ஒரு வடிவத்தில் இருக்கும். அதுதான் இந்த டெவில்ஸ் டவருடைய ஸ்பெஷாலிட்டி. ஒரு வருஷமும் ஜூன் மாதம் மட்டும் இந்த டெவில்ஸ் டவர் மேலே ஏறுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்களாம். ஏன்னா அந்த மாதம் முழுக்க பூர்வீக அமெரிக்கர்கள் இங்கே வந்து அவங்களுடைய சடங்குகளை செய்வாங்களாங்க. நம்ம ஊர்லலாம் எப்படி கோயிலில் துணியை கட்டி வைப்போம், அந்த துணியில் ஏதாவது முடிஞ்சு அதை வந்து வேண்டுதலாக மரத்தில் கட்டி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நிறையா இங்கே கீழே இருந்த மரத்தில் பார்க்க முடிஞ்சுதுங்க. இது எல்லாமே நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அவங்களுடைய வழக்கப்படி இது மாதிரி மரத்தில் முடிஞ்சு வைப்பாங்களாம். அவ்வளோதாங்க, இந்த வருஷத்தோடைய சம்மருக்கான லாங் ட்ரிப் முடிஞ்சிருச்சு. இதோட இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஆந்த வேலில் இருந்த அழகான சீனரிஸுங்க.